பெரியார் சொல்லுவார், சமூக புரட்சிக்கு தடையா இருப்போம் பாப்பா மட்டும் இல்ல, பணக்காரன், பதவிக்காரன், படிப்புக்காரன். 95 உறுப்பினர் இருந்தப்ப 7 நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருந்தவர்கள் 225 போனப்போ என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று, இப்போ உறுப்பினர்கள் இருக்கிறாரா இல்லையா என்று யோசிக்கிற அளவுக்கான நிலைமை மாறி இருக்கிறது என்பதில் அது ஒரு பெரிய பங்கு. அதை பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கிறார். மலையகத் தமிழர்களை எப்படி அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள், சட்டம் பலவற்றை சொல்லியிருக்கிறது. 3 குழந்தைகளுக்கு மேல் இருப்பவர்களுக்கு செய்யலாம், கருத்தடை செய்யலாம். 2வது குழந்தைக்கு 5 ஆண்டு ஆகியிருக்க வேண்டும். குழந்தையின் தாய்க்கு 29 வயசு ஆகியிருக்கணும், 26 29 என்றெல்லாம் இருந்தாலும் ஒரு குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் கருத்தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருமணம் ஆகாத பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்கிற தமிழரை எந்த அளவுக்கு பார்த்திருப்போம், எவ்வளவு விழுக்காடு அதற்கான இடங்களை கொடுத்திருப்போம் என்று எண்ணி பார்க்கிற போதும், அந்த மலையக மக்களை எந்த அளவுக்கு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதும் மிக குறைவாகத்தான் இருக்கும். நம்மிடையே இருக்கிற மலையகம் குறித்த அறியாமையை அது மிக விரிவாக நம்மை உணரச் செய்கிறது என்பதுதான் அந்த நூலுடைய சிறப்பாக நான் சொல்லுவேன். 1083 கருப்பு ஜூலையை பற்றி எல்லோரும் பேசிக்கொண்டே இருப்போம். அது எங்கு நடந்ததுன்னா, ஈழத்தில் நடந்த சிக்கல்களை பற்றி, தாக்குதலை பற்றி, அட்டூழியங்களை பற்றி, நடந்த கொலைகளை பற்றி தான் பேசியிருக்கிறோம். ஆனால் மலையகத்திலும் அதே அளவு அதைவிட கொடுமையாக நடந்திருக்கிறது என்பதை நாம் பேசியதில்லை. அங்கு நடந்திருக்கிற மிக காலம் கடந்து தொடங்கியிருந்தாலும் கொஞ்சம் கூட குறையாமலதில்லையே அவர் நடந்திருக்கிறது அங்கு. அப்போ அந்த மக்களை பற்றி, ஏன்னா இதில் 2-3 செய்தியை மட்டும்தான் இப்போது அதிகம் பேசப்படுகிற செய்தி பேசப்பட்டிருக்கிறது என்பது 2 தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 1, அந்த ஜெரி மாண்ட்ரிங் என்ற முறையை, தொகுதியை மாற்றி அமைத்து தான் விரும்பாத மக்கள் கூட்டத்திற்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் செய்வது என்ற ஒரு முறை, மலையக மக்கள் குறைவாக இணைத்து ஒரு தொகுதியோடு கொண்டு இணைச்சி விடுறது, இங்கே கொஞ்சம் பிரித்து அங்கே இணைச்சி விடுறது என்று தொடர்ந்து செய்கிறார்கள். 95 உறுப்பினர் இருந்தப்போ 7 நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருந்தவர்கள் 225 போனப்போ என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று, இப்போ உறுப்பினர்கள் இருக்கிறாரா இல்லையா என்று யோசிக்கிற அளவுக்கான நிலைமை மாறி இருக்கிறது என்பதில் அது ஒரு பெரிய பங்கு. அதை பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கிறார். இங்கே நம்ம அரசியல்வாதிகள்லாம் செய்கிறார்கள், ஆனால் இன்னும் விரிவாக அதை பற்றிய செய்திகளை இதை பதிவு பண்ணுறாரு. இன்னொன்று, மானுடகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்று அதுக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை வேண்டும், நீதிக்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மானுடத்திற்கு எதிரான குற்றங்கள் என்பதில் முக்கியமாக வருவது இன அழிப்பு, எத்னிக் கிளீன்சிங் சொல்லுவாங்கல்ல, இனத்தை பிறக்காமல் செய்வது அல்லது கருவில் சிதைப்பது, பிறந்தவரை கொள்வது அல்லது அதற்கு முன்னாலே அதற்கான முயற்சியை மேற்கொள்வது. அதை பற்றி மிக விரிவான பதிவுகளை இதில் செய்திருக்கிறார். மலையகத் தமிழர்களை எப்படி அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள், சட்டம் பலவற்றை சொல்லியிருக்கிறது. 3 குழந்தைகளுக்கு மேல் இருப்பவர்களுக்கு செய்யலாம், கருத்தடை செய்யலாம். 2வது குழந்தைக்கு 5 ஆண்டு ஆகியிருக்க வேண்டும். குழந்தையின் தாய்க்கு 29 வயசு ஆகியிருக்கணும், 26 29 என்றெல்லாம் இருந்தாலும் ஒரு குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் கருத்தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருமணம் ஆகாத பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நடந்திருக்கிறது. இப்போ நாம் வந்து கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமானிட்டி என்பதில் அதைத்தான் பேசுகிறோம். இதை பற்றி நம்முடைய இதுவரைக்கும் அதை பற்றி நாம் யோசித்ததில்லை. எனக்கு தெரியாது, உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்குமோ, அப்படி நடந்திருக்கிறது என்பதை இந்த நூல் தான் கூறுகிறது. இவ்வளவு கொடுமையான கொடுமையை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இப்போ எவ்வளவு வன்மம் இருந்திருக்க வேண்டும் என்பது தான். அவர் கூட மலையகத்தினுடைய பங்களிப்பு என்ன என்பதில், விடுதலை பெற்றபோது ஏற்றுமதியில் 90 விழுக்காடு வருவாய் ஈட்டி தந்தது மலையக தமிழுடைய உற்பத்தி பொருளாகத்தான் இருந்திருக்கிறது. அங்கிருந்து உற்பத்தியானவை தான். 2014 கூட அது 21% இருக்கிறது. அவ்வளவு உற்பத்தியில் அவர்களுக்கு பங்களிப்பு இருக்கிறது. ஆனாலும் அந்த மக்கள் எப்படி நடத்தப்பட்டிருக்கிறார்கள், இப்போ அது குறித்து ஈழம், ஈழ விடுதலை, அதை குறித்து பேசிய நம்மில் எவ்வளவு பேர் மலையகம் குறித்து
மலையக தமிழர்கள் உரிமை குறித்து அல்லது இங்கு வந்திருக்கிற மலையக தமிழர்கள் குறித்து எண்ணியிருக்கிறோம் என்பதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது, குத்தி காட்டுகிறது என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது படிக்கிற போது நாம் எவ்வளவு கவனக்குறைவாக அல்லது அறிய முயற்சிக்காமல் இருந்திருக்கிறோம் என்பதுதான் பெரும் குற்றங்கள். தமிழர்கள் அதுவும் கொப்பில் குடி உறவு என்று வடக்கு கிழக்கு இருப்பவர்களை விட அதிகமாக சொல்லத்தக்கவர்கள் மலையக தமிழர்கள் தான் இல்லையா? அப்படித்தானே இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து, தென் தமிழ்நாட்டிலிருந்து பல இடத்துலேருந்து போயிருக்காங்க. எங்கள் ஊர் எல்லா ஊர்லேயும் பார்த்தாலும் ஒரு கண்டியார் இருப்பார். அவர் யாருன்னா கண்டிக்கு போயிட்டு வந்தவர். ஒவ்வொரு ஊரில் பார்த்தாலும் கண்டியார்னு சொன்னால் என் கண்டியார் வீடு எங்கேன்னு சும்மா கேட்டோம்னா போதும், காட்டுவாங்க. எல்லா பகுதிகளிலும் எல்லா ஊர்களிலும் இருந்திருக்கிறார்கள், போயிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து இங்கே சொல்ல முடியாது, அதனால் சொல்லாமல் விட்டு இருக்கலாம். ஆனால் அது பற்றிய சில நூல்கள் வந்திருக்கத்தான் செய்கின்றன. எரியும் பணிக்காடு வேணா ஒரு இதை போலாம் படித்து வச்சுட்டு போயிருக்கலாம். வரலாறுகள் பலது வந்திருக்கிறது, ஓரளவுக்காவது அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஆனால் நாம் அதை அறிந்து கொள்ளாமல் இருந்து விட்டோம் என்பதைத்தான் இது நினைவூட்டுகிறது என்பதிலிருந்து சில செய்தியை மட்டும் நான் சொல்லணும். ஏன்னா நிறைய செய்திகள் நான் எழுதியிருந்தாலும் கூட அதில் இவர் முதல்ல இவரை பற்றி எழுதியிருந்த குறிப்பில் சொல்லியிருந்தாங்க. இவர் படிக்கிற போதே பெரியார் இயக்கத்திலும் பகுத்தறிவுவாதத்திலும் திராவிட இயக்கத்திலும் தாக்கம் இவரை ஆட்கொண்டது என்று சொல்லுகிறார்கள். நான் வந்து எழுதப்படாத வரலாறு என்ற ஒரு நூலை நான் படித்தேன். அங்கே இருக்கிற திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு தான் அது. எப்படி இருந்ததுன்னா அது பற்றி விரிவாக சொல்லலாம் கூட. அங்கே ஒரு ஏன்னா அழைத்து செல்லப்பட்டவர்களெல்லாம் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் தான் அங்கு போனார்கள். அவர்களை ஆள்வதற்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள் கண்காணிகள். அவர்கள் வேணால் கொஞ்சம் அவரும் சூதர்களாகத்தான் இருந்திருப்பார் நிச்சயமா, அப்படித்தான் இருந்தார். ஆனால் கொஞ்சம் கல்வி உதவி பெற்றவர்கள். பெரியார் சொல்லுவார், சமூக புரட்சிக்கு தடையாக இருப்போம் பாப்பா மட்டும் இல்லை, பணக்காரன், பதவிக்காரன், படிப்புக்காரன் இவங்களும் தடையாகணும். அவங்க தான் இவங்கிட்டையும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லுவார். வெறும் பாப்பானோட நிறுத்திக்காதீங்க. பணக்காரனும் அப்படித்தான் இருப்பான், பதவிக்காரனும் அப்படித்தான் இருப்பான், படிப்புக்காரனும் அப்படித்தான் இருப்பான். அதை வைத்து கொண்டு சுரண்டுவதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்திப்பானே தவிர சமூகத்தை மாற்றுவதற்கு அவன் முன்னுவர மாட்டான், சீக்கிரம் முன்னுவர மாட்டான். அல்லது ஒரு சிலர் அரிதாக வெளியே வந்திருக்கலாம். அப்படி இருக்க இந்த படிப்புங்கிற கொஞ்சம் எழுத படிக்க தெரியும், அதனால கண்காணி அவன் அவ்வளவுதான். அதனால் இங்கிருந்து போனவர்களுக்கு அடிமை மனோபாவம் தாமாக இருந்தது. இங்கிருந்தது அப்படியே அங்கே மாற்றி அமைத்து விட்டார்கள். இங்கிருந்து சென்றவுடன் அப்படியே இருந்தது. அவங்க தேயிலை தோட்டத்தில் அதை பற்றியெல்லாம் விரிவாக அதில் பேசியிருக்காங்க, அதை நான் சொல்ல வரல. அதில் ரெண்டு மூணு செய்தி வந்து இதுவரைக்கும் நாம் ஜூலை கலவரம் என்பதை பற்றி பேசியிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன ஜூலை கலவரத்தில் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கார் என்பதை இவர் பெரிய பட்டியல் அதை கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்டு எல்லாம் நம்ம ஒரு ஏதோ படங்களை பார்த்து கொடூரமான படங்களை குரூரமான படங்களைத்தான் புகைப்படங்களை பார்த்துருப்போம். ஆனால் வீடுகள் எரிக்கப்பட்ட வேத்தனை எல்லாவற்றையும் மிக விரிவாக பதிவு செய்திருக்கார். நீங்கள் வாங்கி படித்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனாலும் அந்த எப்படி அது வந்தது, அந்த கலவரம் நடந்தது என்பது ஜூலையில் அங்கு நடந்த தாக்குதலில் இறந்து போன 13 படை வீரர்களால் சுடப்பட்டதால் தான் அது வந்ததா? இல்லை, அதற்கு முன்னாலே அவர்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது, வாய்ப்பாக அமைந்தது வேணால் எடுத்துக்கலாம். அது குறித்து அவர் என்னெல்லாம் நடந்துட்டு வந்தது அதுக்கு முந்தி என்பதில் இப்போ நம்ம இந்திய அரசியலோடும் இதை நாம் பொருத்தி பார்க்கிறோம். ராகுல் காந்தி மட்டுமில்லை, ஜெயவர்த்தனை அப்படி தான் பெரும் வெற்றி அடைகிறார். மிகப்பெரிய வெற்றி ஜெயவர்த்தனை கிடைக்குது. ஒரு காலத்தில் அதாவது 168 140 இடங்களில் வெற்றி பெறுகிறார் ஜெயவர்த்தனை. 75 இடங்கள் இருந்த சுதந்திர கட்சி 7 இடங்களுக்கு குறைந்து போய்விடுகிறது. இப்போ பெரிய பெரும்பான்மை இப்போ நம்ம பாரதிய ஜனதா கட்சி இருப்பதை போல. அவன் வந்தவுடனே ரெண்டு மூணு சொல்கிறார். என்ன செஞ்சாங்கன்னா, ஸ்ரீமாவா பண்டாரநாயக்கு இருந்த சிவில் குடியுரிமையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் என்பதில் பறித்தார். அவர் வந்தவுடனே அவர் செஞ்சிருக்கிறார். அவர் ஜெயவர்த்தனை அதற்கு முன்னால் இருந்த பிரதமருடைய நாடாளுமன்ற பதவியை பறிக்கிறார், அவங்களுக்குள்ள உரிமைகளை ரத்து செய்கிறார், ஆட்சிக்கு வந்து 2வது ஆண்டு பண்ணுறார். அது மட்டும் இல்லை, இன்னொன்று செய்கிறார் அவர்.
பதவிக்கு வந்த உடனே காவலர்களுக்கெல்லாம் விடுமுறைன்னு அறிவிக்கிறார். காவலர்களுக்கெல்லாம் விடுமுறை, போலீஸ்காரர்கள்லாம் விடுமுறை. இரண்டு வாரத்திலிருந்து மூன்று வாரம் வரைக்கும் விடுமுறை. எதற்குன்னா அரசியல் எதிரிகளை தன்னுடைய ஆதரவாளர்கள் தாக்குவதற்கு வசதியாக அதை கொடுத்திருக்கிறார். குஜராத்தில் இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்ட போது எப்படி வந்து அமைதியாக இருக்கும்படி கட்டளையிடப்பட்டார்களோ அப்படிலாம் சொல்ல, நீ வீட்டுக்கு போயிரு, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இதை செய்திருக்கிறார். அதிலிருந்து தொடர்ச்சி அதிலிருந்து தான் தொடங்குது. இதிலிருந்து எப்படியெல்லாம் வன்மம், காமினி திசநாயகா பற்றி, ஸ்ரீல் மேத்யூவை பற்றி நிறைய எழுதுறார். அது நாம் வந்து யாழ் நூலக அறிப்பு இதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்திருப்போம், அல்லது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் இதில் தான் இவங்க பங்களிப்பை பற்றி நாம் அறிந்திருப்போம். ஆனால் எப்படியெல்லாம் செய்தார்கள் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அதிகமாக அடுத்து இன்னும் ரெண்டு பேர் பேசினா அது வரைக்கும் நீங்கள் இருக்கணும், அதுதான் எனக்குள்ள சிக்கல். அப்போ அதில் அவர் 81-83 நேரடியாக நான் வந்துடுறேன். எப்படி அந்த 83 கலவரத்துக்கு முன்னால் அது குறித்து ஜெயவர்த்தனே என்னென்ன செய்திகளை செய்திருக்கிறார் என்பதற்கு அவர் 2-3 செய்திகளை இதில் பதிவு செய்கிறார். ஒன்று, 11/7/1983 இது நடந்தது. இராணுவத்தினர் கொல்லப்பட்டது என்பது 23 நாள். 11 ஒரு செய்தித்தாளுக்கு அவர் கொடுத்த பேட்டி, லண்டன் செய்தித்தாளுக்கு, நான் சில காலம் பயனுள்ளவனாக இருக்க முயற்சித்தேனால் முடியவில்லை. நான் இப்போது யாழ்ப்பாண மக்களின் கருத்தை பற்றி கவலைப்படவில்லை. இப்போது நாம் அவர்களை பற்றி சிந்திக்க முடியாது. அவரின் உயிரை பற்றியோ அல்லது எங்களை பற்றி அவரின் கருத்தை பற்றியோ நினைக்க முடியாது. இதை வந்து அதுக்கு முன்னாலே பேசுகிறார். அப்போல்லாம் இராணுவ வீரர்கள் சுடப்படவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதற்கு பின்னாலும் இன்னொரு இடத்துல வந்து ஒரு அமைச்சர் பேசுகிறார், சில வாரங்கள் காத்திருங்கள், அவர்களுக்கு பாடம் கற்பிப்போம் என்று பேசுகிறார். இதெல்லாம் 83 ஜூலை தொடக்கத்திலே இது நடக்கிறது. அதற்கு பின்னால் வந்து ஸ்ரீல் மேத்யூ புத்தகங்கள் அதெல்லாம் நூல்கள்லாம் வந்தது ஒரு பக்கம். அப்போ இவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு இதை செய்து மட்டுமில்லை, இந்தியா அங்கிருந்து தன்னுடைய வெளிநாட்டு உறவு அமைச்சரை நரசிம்மராவ் இங்கே அனுப்புது. போன பின்னால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதுதான். அந்த 28 ஜூலை 28 பேசுகிறார் கலவரம். அதற்கு பின்னால் இவர் வந்து போகிறாரு. ஜூலை 28 நரசிம்மராவ் போகிறாரு. போனதுக்கப்புறம் நின்று குறைஞ்சி போச்சு, தாக்குதல் நின்று விட்டது. ஆனால் அன்றைக்கு அவர் ஜெயஆர் சொன்னதாக இருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா மிஞ்சி மிஞ்சி போனால் செய்யக்கூடிய காரியம் நம்மீது படையெடுப்பது தான். அதானே செய்யும். அப்படி நம் மீது படையெடுத்தால் அதுதான் இந்த நாட்டில் உள்ள தமிழர்களின் முடிவாக இருக்கும். எவ்வளவு இனவெறி உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது இப்போ மட்டும் இல்லை, அது தொடக்கத்திலிருந்து எப்படி இருந்தார் என்பதை இந்த நூலில் நீங்கள் படித்துக் கொள்ளலாம். இன்னொன்று நான் அதில் சொல்ல விரும்புவது, அந்த இவர் வந்து தமிழீழம் என்று சொன்ன உடனே எனக்கு வந்து அங்கே இருக்கிற சைவர்களை பற்றி நினைவு வந்து விட்டது. நான் அதை சொல்லணும். அங்கும் ஒரு இயக்கம், பெரியாரின் சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகமாகி, திராவிட முன்னேற்ற கழகமாகி, அது ஒரு பெரிய எனக்கு ஆச்சரியம், அதை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரியாரின் திருமணத்தின் மீது அவங்களுக்கு கோபம் வருது, பேரை மாற்றலாங்கிறாங்க. சில பேர் தடுக்கிறார்கள், அதெல்லாம் முடியாதுன்னு. பல பேர் கடுமையாக அவங்க பேரெல்லாம் அதில் பதிவு பண்ண, ஞான சபிஷ்டியார் இங்கே வந்திருந்த ரொம்ப நாள், அவங்கெல்லாம் கடுமையாக எதிர்த்தார்கள், அதுக்கு மேலேயும் போனாங்கன்ட்டு. ஆனால் அதில் ஒருத்தர் முடிவு செய்கிறாரு, இதை திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வைக்க வேண்டாம், அவங்க திராவிட நாடுன்னு பேசுறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம், நாட்டை பற்றி பேச வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுக்கு வைக்கிறாங்க, நாம் வந்து இங்கே இருக்கிற சமூக கொடுமைக்கு எதிரான இயக்கமாகத்தான் நாம் இருக்கிறோம், நாம் திராவிடர் முன்னேற்ற கழகம் தான் பேர் வைக்கணும், அந்த இரு கட்டாயம் வேண்டும் என்று பேசுகிறார்கள். அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் ஈடுபடுகிறது. தேர்தலில் ஈடுபடுகிற போது இவங்க உடனே முடிவெடுக்கிறாங்க, குழு கூடுது, பேசுகிறாங்க, அவங்க தேர்தலில் முடிவெடுக்கிறாங்க, தேர்கிறாங்க, நம்ம பேரும் ஒரே மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டு திமுகவுக்கும் இலங்கை திமுகவுக்கும் தொடர்பில்லை என்று நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறோம். நாங்கள் தேர்தலை பற்றி, நாங்கள் சுயமரியாதை இப்போ வேலை செய்ய வந்தவர்கள் நாங்கள், அதுதான் எங்களுக்கு முக்கியம் என்று அப்படிப்பட்ட ஒரு இயக்கம்.
அது சும்மா அதை படிச்சது சொல்றேன். என்ன செய்தினா, ஒரு நிகழ்ச்சி அங்க நடக்கிறது, ஒரு பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்துல இவர் பேச போறாரு. அழைக்கப்பட்ட விருந்தினர் வரவில்லை, பெரும் மழை வெள்ளம், வர முடியவில்லை. அதனால கடற்கரையில கூட்டம் நடக்கிறது. இளஞ்செழியன் அந்த இலங்கை திராவிடர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் பேசுகிறார். நடுவுல கயிறு கட்டி இருக்கிறாங்க, கயிறு கட்டி ரெண்டு உட்கார்ந்து இருக்காங்க. இவர் கேட்கிறாரு, என்ன நடுவுல ஒரு கயிறு கட்டி இருக்குன்னு கேட்கிறாரு. இவர், அது ஒண்ணும் இல்லைங்க, இங்க இருந்த உயர் ஜாதிக்காரர் மற்ற ஜாதியோட கலக்க மாட்டாங்க, அதுக்காக கயிறு கட்டி அவங்களாம் அந்த பக்கம் நின்று கேட்பாங்க. நடக்கிறது சமூக சீர்திருத்த மாநாடு, அதுக்கு வந்தவனே எனக்கு கலக்க மாட்டானா. பார்த்தவுடன் கோபமான அவர் உடனே ஜாதியை, வர்ணாசிரமத்தை, இந்து மதத்தை, கடவுள்களை போட்டு பொழந்து சொல்றாரு. உடனே சைவரெல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறான். அதுக்கு குறைவா மட்டும் சமூக சீர்திருத்தம் பேசு, இந்த அளவுக்கு எல்லாம் பேசக்கூடாது ஜாதியெல்லாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் தமிழீழம் என்று ஒருவேளை வந்து விடுமோ என்ற அச்சத்தை பற்றி அவர் தோழர் பாமரன் சொல்றார். அதற்கப்புறம் நடக்குது. அதுக்கப்புறம் வடக்கு இருந்த இதழ்கள்லாம் எங்களுக்கு எதிராக, சுதந்திரன் உள்பட ஐக்கிய விடுதலை முன், தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னுடைய ஏடு சுதந்திரன் கூட அவங்களுக்கு எதிராக எழுத ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் அப்படியான ஒரு மக்கள் பத்தியில தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. சரி, இருக்கட்டும், நாம அதற்கு வரல, அடுத்த நேராக செய்திக்கு வந்துடுறது தான் நான் சொல்றேன். இந்த கலவரங்களில் இவங்க தான் விடுதலை கேட்டாங்க, ஆயுதம் போராட்டம் கேட்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, மலையத்தமர்கள் எப்போது இருந்தார்கள், என்ன செய்தார்கள்னா, இவங்க மேலேயும் குற்றங்களை சாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு குற்றம், இலங்கையில் இருக்கிற திராவிடர் முன்னேற்ற கழகம், அது தனியாக அந்த வரலாற்றில் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒரு கூட்டம் போடுறாங்க, பெரியார் இங்கு திராவிட நாடு பிரிவினை நாள் கூட்டம் நடத்துங்கள் என்கிறார். 1-7-1948 அதே நாள் அவங்க உடனே கோபி ஜி என் ராஜு என்று கோபியை சேர்ந்தவர், திமுகவில் பின்னால் எம்எல்சியாக இருந்தார், ஒரு பெரிய சுயமரியாதைக்காரர், அவரை அழைத்து கூட்டம் போடுறாங்க. அடுத்து அதே ஆண்டு இந்திய எதிர்ப்பு மாநாடும் நடத்துகிறாங்க. இந்திய எதிர்ப்பு மாநாட்டின் போது அந்த நிகழ்ச்சிக்கு வந்த, ஒரு கூட்டத்திற்கு வந்த அமிர்தலிங்கம் ஒரு மாநாடு நடத்தலான திட்டம் எடுக்கப்போது மாநாட்டு செயலாளராக தான் இருக்க ஒப்புக்கொள்கிறார் அமிர்தலிங்கம். அவர் தலைமையில் இந்திய எதிர்ப்பு பொதுக்கூட்டம் நடக்குது. இங்கே அங்கே இருக்கிற மலையத் தமிழர்கள், அவர்கள் வைத்திருக்கிற திராவிடர் முன்னேற்ற கழகம், அதனுடைய இந்திய எதிர்ப்பு பொதுக்கூட்டத்தில் இவர் மாநாட்டில் இவரும் இருந்து பேசுகிறார். அப்போதுதான் இங்க இருக்கிற த மொழியை பற்றி, அப்பெல்லாம் 56லாம் சிங்களம் மட்டுமே வரல, அந்த சட்டமெல்லாம் வரல, அதுக்கு முன்னால் நடக்கிறது, திராவிட நாடு பிரிவினை நாளை பற்றியும் ஏன் இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு வரும்னு நினைக்கிறீங்க என்ற விவாதங்கள் அதெல்லாம் நடக்குதுன்னு அவர் எழுதுறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர் மாஸ்டரை பொறுத்தவரைக்கும் சொல்றப்போ இனப்படுகொலை என்ற சொல்லை அவர் எப்போ எழுதின அந்த புத்தகத்தில் பயன்படுத்துகிறார். இந்த இனப்படுகொலை என்று நடந்தது, இனப்படுகொலை என்பதை இந்த அதாவது இது சண்முகதாசன் எழுதினவெல்லாம் எழுதிட்டு அப்புறம் எழுதுறார். அவர் நிறைய செய்திகள் வருது, அத்தனையும் நான் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. இந்த முழு நடவடிக்கையும் இராணுவம் துல்லியத்துடன் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. எப்படி நடத்தப்பட்டதுன்னா, நம்மூர் குஜராத்தில் நடந்து சேர்த்து இப்போ நினச்சிக்கங்க, வாக்காளர் பட்டியை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு முன்னாலே போய் தமிழர்கள் எங்கிருக்கிறார்கள், தமிழர்களுடைய கடைகள் எங்கெங்கு இருக்கின்றன, அதை ஒட்டி இருப்பது சிங்களர் கடைகளா சிங்களர் வீடா, இவர்களுக்கு தீ வைத்தால் அதற்கு தீ பரவாதபடி அதனுடைய துண்டித்து விட்டு அப்புறமா வைக்கிறது தீ என்று நடந்திருக்கிறது என்பதை இதில் எழுதுகிறார். அப்போ எவ்வளவு முன்கூட்டி திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது, இது ஒரு நாளில் நடக்கலை. இப்போ வாக்காளர் பட்டியலை முகவரியெல்லாம் எடுத்துக்கொண்டு கடைகள்லாம் பார்த்து யாரெல்லாம் கடைகள் என்று பார்த்து பார்த்து தீ வைப்பது என்று அவர்கள் வைத்திருக்கிற அந்த முதல்ல சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான முறையில் இது மேற்கொள்ளப்பட்டது. பிபிசி கூறியது போல் தமிழர்களின் பொருளாதார அடித்தளத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதில் தெரிந்தது. இது இனப்படுகொலைக்கான முயற்சி என்று எழுதுகிறார். எப்போ நடந்ததை இப்போதான் இனப்படுகொலை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அதுவும் டப்ளின் தீர்ப்பாயம் ஒத்துக்கல, பின்னால் தான் அது இனப்படுகொலை என்று பேசி கொண்டிருக்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி அவர் அது வந்து பறிக்கிறதும், அதுக்கு பின்னால் வந்த ஒவ்வொரு இடத்திலும் வாக்குரிமை பறிக்கப்பட்டது எல்லாம் அவன் ஒரு பக்கம். எப்படி அவர்களை இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களை தொழிலாளர் என்ற நிலையிலிருந்து அவங்கள அனுப்புறது, அவர்களை இப்போ அவுட் சோர்சிங் மாதிரி தனியாக, அதற்கு என்ன அந்த பெயர் எனக்கு இதில் இருந்தேன்,
அதில் வந்து தனியாக உற்பத்தி செய்து கொடுக்கலாம், 5 ஆண்டுக்கு நீ தேயிலை தோட்டத்தை உற்பத்தி செய் என்று கொடுத்து விட்டு அவர் தனியாக தொழில் செய்கிறார்ன்ட்டு தொழிலாளர் பட்டியலிருந்து ஒரு பேரை நீக்கிடுறது. முடிந்த பின்னால் குடியிருப்பதற்கு இருக்காது, அது தோட்ட தொழிலாளர் இருந்தால் தான் குடியிருக்க முடியும், அது வீடு இருக்கும், இல்லைன்னா அவர் போயிடணும் அங்கேருந்து. தானாக அப்படி பல பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், மலையக தமிழர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்புறம் வந்து நிலங்கள், தோட்டங்கள், பெருந்தோட்டங்கள் எல்லாம் அரசு உடைமை ஆக்கப்பட்ட போது நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் மிக விரிவாக இதில் பதிவு செய்கிறார். இதில் 77 தனியிட கோரிக்கை வந்தபோது ஒரு தாக்குதல் 77 நடக்குது. அதுக்கு முந்தைய 72 ஒரு நடக்குது, நலச்சீர்திருத்தம் வந்தபோது ஒரு சிக்கல். தமிழ கோரிக்கை வந்தபோது 10,000 தோட்டப்புற குடும்பங்கள் அங்கிருந்து குடியேறி வெளியே போகிறாங்க. ஆதரவான கட்சி தான், ஆதரித்த கட்சி ஆட்சியில் இருக்க போது நடக்கிறது, எதிர்கட்சி ஆட்சி வந்தபோது ரெண்டும் நடக்குது. இவர்கள் ஆதரித்த கட்சி ஆட்சியில் இருந்த போது நடக்கிறது, அடுத்து ஜெயவர்த்தனே வந்தபோதும் அப்போதும் நடக்கிறது. அது முழுக்க அது விரிவாக நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த விவரங்களை தோழர்கள்லாம் சொன்னதைப் போல ஒரு தனி மனிதர் எழுதியிருப்பாரா, தனிநபரால் செய்ய முடியுமா என்று யோசிக்கத்தக்க அளவுக்கு அத்தனை ஆய்வு குறிப்புகள்லாம் எடுத்து, ஏன்னா நேரம் அதிகமானதால் விரிவாக எனக்கு மிகவும் ஆசையாக அத்தனை செய்திகளையும் வரிசையாக சொல்லணும்னு நினச்சிட்டு எழுதி வைத்தேன். அதுக்கான வாய்ப்பு இல்லை என்பதற்கு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஒரு நூலில் வந்து அந்த ஜெயவர்த்தனை அவருக்கு விடுமுறை விட்டதை பற்றி ஒரு சிங்களர் தான் எழுதுகிறார். இந்த இது மற்ற நாட்டுக்காரர்கள்லாம், மற்ற மொழி பேசுபவர்கள்லாம் எப்படி இருந்தார்கள் என்பது பல குறிப்புகள் அதில் வருது. அவர் வந்து படகில் போய் கைப்பற்றி அந்த ஆவணத்தோடு அவர் ஏற்றி சென்றபோது அவரை கேட்குறாங்க, இங்கே ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரன் வர சொல்லுங்கள் என்று அழைக்கிறார்கள். போகிறார், அவரை பார்த்தோன்னா பேசிட்டு சொல்கிறாங்க, தேநீர் குடிக்கலாமா, எல்லோரும் இருக்காங்கன்னு எல்லாம் சேர்ந்து குடிக்கிறாங்க. அதற்கு பின்னால் அவரெல்லாம் தமிழ் பேசாத இந்தி பேசும் ஆட்கள் தான் இருக்காங்க. தங்கள் படுக்கைகளை எங்களுக்கு கொடுத்து விட்டு அவர்கள் தரையில் படுத்து கொண்டார்கள். இவரை கைது பண்ணி பிடிச்சவங்க தான், கைது பண்ணி கொண்டு போகிறோம், தங்கள் படுக்கை எங்களுக்கு கொடுத்து விட்டு அவர் தரையில் படுத்து கொண்டார்கள். அவங்க தான் ஆவணத்தை கொண்டு போய் சேர்த்துறாங்க. அதே போல் 2 அதிகாரிகளை சொன்னார்ல, தர்மபாலா, அது குறிப்பிட்டு சொல்லுவார், அவர் அனாரோக்கிய தர்மபாலா அவனுடைய பேரன் என்று அவர் அதில் குறிப்பிடுறார். அவர் ஏன்னா புத்த மதம் எப்படிலாம் போயிடுச்சுங்கிறதுக்கு நான் பல நேரங்களில் பலரிடம் சொல்லியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு முதல் முறையாக போராளிகள் வந்தபோது உள்ளே வந்து பார்த்தாங்க, ஒரு பெரியார் படமும் ஒரு புத்தர் படமும் இருந்தது. பார்த்தோன்னா புத்தர் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி அதான் சொன்னாங்க, புத்தர் அப்படின்னாங்க. ஏய், எங்கூர் புத்தர் நல்லவருப்பா, எங்கூர் புத்தர் அப்படி என்று நான் சொன்னேன். அவங்க புத்தர்னாவே பயங்கரவாதியை பார்ப்பது, ஐயோ புத்தர் படமாக என்று பார்க்கிறார்கள். அப்படி புத்தரையே கெட்டவராக ஆக்கி வைத்திருக்கிற திறமை தான் அந்த புத்த மதத்துக்கு இருந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் அதில் ஒரு புதுமையான ஒரு மிஷினரி மதமாக மாற்றி அநாகரிக்கிட்டவங்க போல விவேகானந்தர் சொல்கிறோம்ல, அவர் போய் அங்கே பெரிய பெருமையெல்லாம் பேசினார். ஒன்றும் பேசலை, தி பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அப்படின்ட்டாராம். மற்றவங்களாம் ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஆமாம், இவர் தான் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ன்னாராம். இதுதான் இவருடைய சிறப்பு அதில் பேசுனது. இப்படியே இருக்கட்டும், அதே போல் அந்த நிகழ்ச்சியில் மதங்களின் நாடாளுமன்றத்தில் பேசியவர் தான் தர்மபாலாவும் கூட, அநாகரிக தர்மபாலாவும் போய் பேசி வர்றான். அவர் பௌத்தத்தை நவீனப்படுத்த முயற்சி செய்தவர் தான். கடைசி அவரையும் கூட அந்த பட்டியலில் கொண்டு சேர்த்துட்டாங்க. விவேகானந்தர் இந்து முன்னணிக்காரம் போட்டுக்கிட்ட மாதிரி மாட்டுக்கறியை சாப்பிடலான்னு சொன்னவர். மாநாடு முடிந்த பின்னால் ஃபாதர் பரோட பேசுகிறப்போ சாப்பிட்றாரு, எனக்கு உங்கள் நான் என்ன ஆர்டர் பண்ணுறோன்னா எனக்கு பீஃப் வேணும்னு கேட்குறாரு நம்முடைய விவேகானந்தர். ஆனால் அவரை இப்போ என்ன பண்ணுறான், இந்து முன்னணிக்காரன் போட்டுக்கிறான், படத்தில் போட்டுக்கிறான். அவரை கோசாலை கட்ட வேண்டும் என்று ஒரு கூட்டம் நன்கொடைக்கு அவரிடம் போகிறது. அவர் போனோன்னா அவர் அவர் எழுதுறாங்க, வட இந்தியரை போல் உடையணிந்த, ஏன்னா அவர் வங்காளி இல்லை, அவர் வட இந்தியரை போல் உடையணிந்த 5 பேர் வந்து கேட்டார்கள் கோசாலை கட்டது நன்கொடை. எது கோசாலைங்கிறாரு, மாடுகள்லாம் வயதாகி தந்து இடம் இல்லாமல் பூகம் வந்து 1,000,000 பேர் அரசின் கணக்கில் லட்சக்கணக்காக கொடுத்துருக்கோம், அதை கவனிக்க மாட்டீர்களா, அது அவருடைய தலைவிதி என்கிறார்கள். ஏன் மாட்டுக்கும் தலைவிதி என்று விட்டுவிட வேண்டியதுதானேங்கிறார். மாடு நம் தாயல்லவா அப்படிங்கிறான், கோமாதா இல்லைங்கிறான். அம்மா, உங்களை போன்ற புத்திசாலி வேறு யார் பெற்றெடுத்துருக்க முடியும், கோபம் வந்தது. ஆடா மண் மாடாடா பெருசு, மனிதனை விட மாடு எங்கள் அம்மா அல்லவாங்கிறான், ஜெத தாயல்லவா, அம்மா உங்களை மாதிரி புத்திசாலியார். இப்படி சொன்னால் விவேகானந்தரும் இந்து முன்னணிக்காரம் போட்டுட்டு இருக்க மாதிரி தான் இப்போ அநாகரிகிட்ட பாவம், அவரும் பாவம் மாட்டிகிட்டு இருக்கார். இந்த போது பௌத்தரோட மாட்டிக்கொண்டு இருக்கிறார். இருந்தாலும் தெரியல, அந்த சிங்களர்கள் இஸ்லாமியர்கள் எப்படி உதவியாக இருந்திருக்கிறார்கள். ஏன்னா மனிதாபிமானம் என்பது
அது மதம் கடந்து மொழி கடந்து நாடு கடந்து வர்ற ஒரு உணர்வு அது. உலக மனிதாபிமான கழகம் நடத்திட்டு இருக்காங்க. உலக மக்களெல்லாம் சவராக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதுக்கு தடையாக இருக்கட்டும், நம்ம எதிராக இருக்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம எதிராக இருக்கிறோம். அப்போ அந்த மனிதாபிமானம் பலரிடமிருந்து இருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் சிங்கள நண்பர்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள், தங்க வைத்திருக்கிறார்கள். எல்லாம் நடந்திருக்கு, பல இடங்கள் நடந்திருக்கு. கர்நாடகத்தில் நடக்கிற போது பல கன்னடர்கள் தமிழ் மக்களை காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள், அவங்களுடைய சண்டை போட்டிருக்காங்க, நடந்திருக்கிறது. இப்போ அதுபோல் இருப்பதையெல்லாம் இவர் வந்து ஏன்னா ஒரேடியாக சிங்களர்னா அயோக்கியன்னு காட்டணும் அப்படிங்கிற எண்ணமும் நடுநிலையாக இருந்து ஒரு வரலாற்று ஆசிரியர் ஆய்வாளர் எப்படி ஒரு செய்திகளை பதிவு செய்வாரோ அதை போல எந்த மிகைப்படுத்தலும் குறைத்தலும் இல்லாமல் மறைத்தலும் இல்லாமல் அப்படியே பதிவு செய்திருக்கிற ஒரு பெரிய ஆவணம். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. ரெண்டு இன்னொரு புத்தகமும் இருக்குது, அதை பற்றி சொல்லுவதற்கான எல்லா ஒரு வரிசையாக அதை பற்றி எல்லாத்தையும் எழுதுகிறார் அவர். அந்த இதில் இந்த சிக்கெல்லாம் முதலே சொன்னாங்க அவங்க, அந்த விவரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள்.